நீ அழகுக்கிட்டாக்கோ நீ அழகு நான் சொல்லணும் அதை எதிர்பார்க்கறா தானே நீ அழகுதான் இப்பத்துல இருந்து இவங்களுக்கு நம்ம பேர் சூட்ட போறது என்னன்னா படாமுனி படா படா படாமுனி என்ன விஷயம் தமிழ்ல கிளியரா உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் அது என்ன நாங்க உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போறோம் நாங்க ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கோம் சந்தோஷமான ஒரு விஷயம் உங்ககிட்ட நாங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச ஒரு விஷயம் என்னன்னா ரொம்ப நாளா நீங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு எதிர்பார்த்த ஒரு விஷயம் காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் ரொம்ப வருஷமா காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் நடந்துச்சு எஸ் அது என்ன அப்படின்னு நீங்க பாஸ் பண்ணி போய் கமெண்ட் பண்ணுங்க உங்க கெஸ்ட் கரெக்டா இருக்கான்னு பாப்போம் கரெக்டா இருக்கணும் யாரும் ஃப்ராட் தான பண்ணக்கூடாது வீடியோ ஃபுல்லா பார்த்து கமெண்ட் பண்ணக்கூடாது இப்பவே பாஸ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறமா நாங்க சொல்றோம் சும்மா இது ஒரு ஃபன்னான ஒரு இன்ட்ராக்ஷனுக்காக சோ வந்து ஆக்சுவலி என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா நம்ம வீடு வாங்கிட்டோம் யெஸ் நம்ம வந்து வீடு வாங்கியாச்சு சோ நம்மளோட பெரிய பக்கெட் லிஸ்ட் ஆன ஒரு விஷயத்தை வந்து நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு லாங்கஸ்ட் டேர்ம் கோல் வந்து நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் ரொம்ப நாளா நாங்க வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம் சீரியஸா வந்து ரொம்ப சந்தோஷமா ரொம்ப பெருமையா இருக்கு அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்றோம் அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் சந்தோஷமா இருக்கு நம்ம வீடு வந்து வாங்கிட்டோம் ஃபைனல் ஆக்சுவலி வீடு கட்டணுங்கிறது எங்களுக்கு ஒரு கனவா இருந்தது பட் என்னன்னா வீடு நம்ம கட்டுவோம் அதாவது நம்மளோட அடுத்த கோல் வீடு கட்டணுங்கிறது பட் இப்போ எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு வீடு நமக்குன்னு வாங்கி வீடு கட்டணுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஏன்னா லேண்டே ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு சிலர் வந்துட்டு எங்க கிட்ட நல்லா இருக்கா நாங்க கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்கு அவமானம் லேண்ட் ரொம்ப காஸ்ட்லி சோ லேண்ட் வாங்கி கட்டுறது இப்ப வேண்டாம் நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆயிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வீடு கட்டலாம் இப்போதைக்கு வீடு வாங்கலாம்னு சொல்லி நாங்க யோசிச்சோம் பிளாட் மாதிரி நாங்க என்ன வீடு வாங்கிருக்கோம் தெரியுமா அதேதான் அதே வீடுதான் நம்ம இப்ப எந்த வீட்டுல இருக்கோமோ அதே வீடுதான் நாங்க வாங்கிருக்கோம் ஆக்சுவலி இதுதான் இன்னும் ஸ்பெஷலான ஒரு விஷயம் எக்ஸைட்மெண்ட் போறேன் பண்ணல கிட்டத்தட்ட ஒரு வருஷமாவே தான் போயிட்டு இருக்கு என்னன்னா ஒரு ஆசை வந்துருச்சு உள்ள வந்ததுமே ஓகே இந்த வீடு நம்மளுக்கு செட் ஆயிடுச்சு ஒரு வீடுக்குள்ள நம்ம என்டர் ஆகும் போது நம்மளுக்கு வந்து தோணும் இதுதான் நம்மளோட ஸ்பாட் இதுதான் நம்மளோட இடம் இங்கதான் நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைப்ஸ் இருக்கும் சோ எனக்கு வந்து கனவுலாம் வருது நம்ம பசங்க வந்து இந்த ரூம்ல இருந்து ஓடி வருவாங்க இந்த ரூம் வந்து நம்ம பசங்களுக்கு எப்படி ஓடுறத பார்த்து உனக்கு ஆசை இல்ல அப்போ
இந்த ரூம் வந்து பசங்களுக்கு இது நமக்கு அந்த மாதிரிலாம் வந்து எனக்கு மைண்ட்ல வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்ரஸ் அங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு லோன் போட்டிருந்தாங்க, நீங்க அதை கிளியர் பண்றதுக்கான ப்ராசஸ் பண்ணுங்க, நாங்க வந்து எங்க சைட்ல லோனை வந்து ரெடி பண்றதுக்கான நாங்க ப்ராக்ரஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. நம்மளும் ஒரு வருஷமா வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம். பட் அதுக்கு நடுவில் வந்து இந்த கொரோனா வந்துருச்சு, அப்படியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா, நம்ம கொரோனாலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு மறுபடியும் சரி ஓகே நம்ம எப்படியாவது வாங்கிடுவோம், ஏன்னா ரொம்ப பிடிச்சிருச்சு எங்களுக்கு அந்த வீடு. எங்களுக்கே அங்க ரொம்ப எங்களுக்கு ஹோம், நம்ம ஹோம், நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, அந்த ஃபீல் எங்களுக்கு வந்துருச்சு அந்த வீட்டுல. சரி ஓகே, நாங்க நிறுத்தி நிதானமா ஒரு வருஷம் கிட்ட நாங்க டைம் எடுத்துக்கிட்டோம், இந்த வீட்டை நம்ம வாங்கலாமா வேண்டாமான்ற மாதிரி. நல்லா இருக்கு வாங்கிடுவோம், ரொம்ப யோசிக்க வேண்டாம். சோ லோனுக்குலாம் நாங்க இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் தான் லோன் கேட்டு லோன் எல்லாம் சாங்ஷன் ஆகி எல்லாமே வந்து முடிகிற ஸ்டேஜ்ல இருக்கு. பட் முடிறதுக்கு முன்னாடி நாங்க உங்ககிட்ட வந்து சொல்றோம், பிரம்மாண்டமா பண்ணுவோமே அப்படின்ற மாதிரி நாங்க பண்ணோம். சோ அந்த கிளிப்ஸ் எல்லாம் நாங்க ஆட் பண்றோம், அதெல்லாம் நீங்க பாருங்க. அவங்க வந்து நம்ம பசங்க வீடு வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே பண்ணணும்ன்றவரை எங்களுக்கு தோணுச்சு. ஸோ அதனாலதான் நாங்க முக்கியமா இந்த பூஜையை நாங்க பண்ணோம். பண்ணிட்டு நம்ம ஐயர் 4-5 ஐயர் எல்லாம் வச்சு நம்மளோட பேரண்ட்ஸ் மட்டும்தான் வேற யாருமே வரல. பேரண்ட்ஸ் மட்டும் வந்து சின்னதாக ஒரு பூஜை ஏர்லி மார்னிங்ல நாங்க வந்து பண்ணோம். பண்ணிட்டு நம்ம அப்பா அம்மா கழுத்துலலாம் மாலை போட்டு, எங்க கழுத்துலலாம் மாலைலாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு. ஆமா சூப்பரா எல்லாமே பண்ணாங்க, செம்மையா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது எங்களுக்கு. ஆக்சுவலி எங்க அப்பா அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் சொந்த வீடு, நம்ம வாங்கிருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் சொந்த வீடு. இது வரைக்கும் ஃபுல்லாவே சின்ன வயசுல இருந்தே வாடகை வீட்டுல அப்படி லீஸ் வீட்டுல அப்படிதான் இருந்திருக்கோம் நாங்க. அதனால இது ஃபர்ஸ்ட் வீடுன்னும் போது எனக்கு ரொம்பவே எமோஷனலா ஃபீல் ஆச்சு. எங்க அம்மா அப்பா எல்லாம் அழறாங்களா எனக்கு பார்க்கும் போது, ஐயோ காலைல ஆசீர்வாதம் வாங்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அவங்க ரொம்ப வந்து செம்ம பெருமையா வந்து ஃபீல் பண்ணாங்க. ரொம்ப அந்த மொமெண்ட் எங்களுக்கு அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல. நம்ம சொந்த வீடு அதுக்காக பூஜை பண்றோம் அப்படின்னும் போது அது ஒரு மாதிரி ஒரு பயங்கர ஒரு ஃபீல். இப்போ நம்ப முடியலன்னா பாத்துக்கோங்களேன், நம்ம வந்துட்டு அச்சீவ் பண்ணிட்டோமா, நம்மளோட ஒரு பெரிய கோலை வந்து நம்ம அச்சீவ் பண்ணிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஒரு மாதிரி அந்த ஆனந்த கண்ணீர் ஓட வர ஒரு சந்தோஷம். ஆமா, ஸோ அந்த மாதிரிதான் எங்களுக்கு இருந்தது. ஸோ அன்னைக்கு பூஜை வந்து சூப்பரா போச்சு. நாங்க சும்மா ரொம்ப சிம்பிளா எங்களுக்குள்ள கிரக பிரவேசம் அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே பண்ணல,
ரொம்ப சிம்பிளா நாங்க எங்களுக்குள்ள பண்ணிக்கிட்டோம். ஏன்னா வந்து இன்னும் நம்ம வீட்டுக்குள்ள நிறைய வேலை பார்க்கணும் ஒரு ஐடியால நாங்க இருக்கோம். சோ அதான் அது கன்ஃபார்ம் ஆனோடனே அவ்வளவுதான், வீடு வந்து அப்படியே தலைக்குள்ள நம்ம மாத்தணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பிளான் பண்ணியாச்சு. சோ அதெல்லாமே அப்கமிங் வீடியோஸ்ல வரும். யா நாங்க ஏன்னா இதுவுமே நாங்க இன்டீரியர்லாம் நாங்க எதுவுமே பண்ணல, வார்ட்ரோப் கண்டிப்பா தேவைன்னு சொல்லி நாங்க பண்ணோம். சோ இதுக்கப்புறம் நாங்க இன்டீரியர்லாம் நிறைய பண்ணலான்ற பிளான்ல இருக்கோம். நிறைய நம்மளோட ஹோம் ஸ்வீட்டை நல்லா டிஃப்ரெண்டாக மாற்றலாம், நிறைய நிறைய ஐடியாஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், வீடை வேற லெவலில் மாற்றுவோம். இவன் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இவளுக்கு வந்து வீடு கட்டி போகணும். இன்னொன்று நாங்கள் சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு தெரியும் அந்த ஊஞ்சல் அந்த லான் அந்த பிளான் அதெல்லாமே போட்டு வச்சுருந்தோம்ல. ஸோ அது ஏன் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவளுமே சொன்னா பேசாம நம்ம லேண்ட் வாங்குவோம், அவுட்டர்ல வாங்கினாலும் பரவாயில்ல லேண்ட் வாங்கி நம்ம வீடு கட்டுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நான் சொன்னேன் இல்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பிளாட்ஃபார்ம் நம்மளுக்கு வேணும், நம்ம போயிட்டு அதில் உட்காந்துக்கணும், உட்காந்துட்டு நம்ம அதுக்கு அடுத்து பிசினஸ் டெவலப் பண்ணலாம் என்னன்னாலும் பண்ணலாம், அதுக்கப்புறம் நம்ம வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லும்போது ஓகே வேலிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. நீங்க வந்ததுக்கு அப்புறமே கூட நான் சொல்லிட்டு இருந்தேன் வாங்கணுமாடா பிளாட் வாங்கணுமா, நம்ம வீடு கட்டிட்டே போலாம், வீடு கட்டா நம்ம செம்ம பிரம்மாண்டமா கட்டலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். பட் கண்டிப்பா அதுக்கு ஒரு 2 crore நமக்கு தேவை இப்போதைக்கு. வாங்கியிருந்தாலோ இல்ல இவ மட்டும் வாங்கியிருந்தாலோ அது கண்டிப்பா ஸ்பெஷலா இருக்காது. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம இந்த வீடை வாங்கியிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது சீரியஸா இன்னும் ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா நான் சென்னைக்கு வரும்போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, கையில வந்து காசே கிடையாது, நான் வந்துட்டு ஒரு பேச்சுலர்ஸ் ரூம்ல அதுவும் வேற யாரோ பே பண்ணாங்க கூட நான் தங்கிட்டு இருந்தேன். சோ ஒண்ணுமே இல்ல, கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 3500 வாடகைக்கு ஒரு ஒரு ஒரே ஒரு ரூம் மட்டும் இருந்தது. அதை கூட கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கும்போது நான் வந்து யோசிப்பேன் சென்னையில வீடு வாங்குறதோ இல்ல சென்னையில வந்துட்டு வீடு கட்டுறதோ வந்து நம்மளோட வரலாறு நடக்காத ஒரு விஷயம். எப்பவுமே சொல்லுவாங்க நம்ம வந்து அந்த டைம்ல அப்ப வந்து நாங்க பிகாஸ் நாங்க மோஸ்ட்லி கஷ்டப்பட்டது எல்லாமே சென்னையில தான். சரி எனக்கு வந்து ஊருக்கு போகணும், ஊர்ல போயிட்டு அங்க வீடு வாங்கி அப்படி இருக்கலாம் பீஸ்ஃபுல்லா இருக்குங்கிற மாதிரி நிறைய இடத்துல யோசிச்சிருக்கேன். இவங்க எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா இல்ல நம்ம சென்னையில வீடு வாங்கணும், இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நம்ம வீடு வாங்கணும், நம்ம வயசான காலத்துல வேற நம்ம ஊர்ல எங்கேயாவது போய் இருந்துக்கலாம், பட் நம்ம இங்க வீடு வாங்குறது தான் நமக்கு ஒரு நம்ம கோல், இப்படி வாழ்ந்த ஒரு இடத்துல நம்ம வீடு வாங்கியிருக்கோம், இப்படி இருந்த இடத்துல நம்ம இப்ப நல்லா இருக்கோங்கிறது தான் நமக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி எப்பவுமே சொல்லுவாங்க. சோ அதனால இப்போ அவ்வளவு தூரம் அந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டு அதே இடத்துல இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு 4 ஏ நாங்க இருக்கோண்டா 4 தெரியும் அப்படின்னு நினைக்கும் போது வந்து சீரியஸா வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிஜமாவே இதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணும் போது இன்னமும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் தெரியுமா சந்தோஷமா இருக்கு? ரொம்ப சந்தோஷமான ஒரு மொமெண்ட் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றது. இது எல்லாமே நாங்க மோஸ்ட்லி இப்ப எங்க வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க நீங்க வந்து இதெல்லாம் ஷேர் பண்ணாதீங்க கண்ணுபடும். ஏன்னா எங்களுக்கு ரீசன்ட் டேஸ் எப்பவுமே நிறைய கெட்டதும் நடக்கும், அதெல்லாம் நாங்க வந்து ஷேர் பண்ணிக்க மாட்டோம். ரொம்ப ரேரா ஒரு சிலது மட்டும் தான் ஷேர் பண்ணுவோம், பட் நிறைய ஏதாவது நடக்கும் அதெல்லாம் வீட்டுல என்ன சொல்லுவாங்கன்னா கண்ணுபடுது அதனாலதான் இப்படி எல்லாம் ஆகுது, அதனால நீங்க வந்து எதையுமே வெளியே சொல்லாதீங்கன்னு. பட் எங்களுக்கு இதெல்லாம் சொல்லும் போது என்ன ஃபீல் ஆகும் அப்படின்னு சொன்னா கண்ணு ஆபியஸா படும், பட் அதெல்லாம் தாண்டி நிறைய பேரு நாங்க முன்னாடி இருந்த நிலைமையில இப்ப இருக்கலாம். சோ உங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்கா இருக்கும், ஓகே இவங்க கஷ்டப்பட்டு தான் ஒரு ஏதோ ஒரு வீடோ ஏதோ ஒன்னாவது வாங்கியிருக்காங்க, நம்மளும் இப்ப கஷ்டப்படுறோம் நம்மளாலேயும் முடியும்னு சொல்லி நீங்க மோட்டிவேட் ஆவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் முக்கியமா நாங்க ஷேர் பண்றதே. சோ நீங்க யாராவது அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு விஷயம் எப்பவுமே குவிட் பண்ணாதீங்க, நீங்க எதுல பெட்டரா இருக்கீங்களோ எதுல பெஸ்டா இருக்கீங்களோ அதை பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களுக்கான ஒரு டைம் வரும் கண்டிப்பா, இன்னைக்காவது ஒரு நாள் வரும் அன்னைக்கு வந்து நீங்க செம்மையா ஷைன் ஆவீங்க, அதுக்கப்புறம் நீங்க ஷைன் ஆயிட்டே இருப்பீங்க. சோ மனசை தளர விடாதீங்க, இதுதான் வந்து முக்கியமா நாங்க வந்து சொல்லணும்னு நினைச்சோம். சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வீடு வாங்கியாச்சு, அடுத்து வீடு கட்டுறதுக்கான நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் ஆரம்பிப்போம். பட் அதுக்கு என்னன்னா நம்ம அதான் வீடு வாங்கிட்டோம், இதுக்கப்புறம் வீட்டுல ஒர்க் நம்ம நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. வீட்டுல நம்ம பெயிண்டிங்ல இருந்து இன்டீரியர் ஒர்க்ல இருந்து நம்ம சோஃபாலாம் கூட நம்ம வீட்டுல கிடையாது எல்லாருக்கும் தெரியாது. எல்லாத்துக்கும் காரணமே நாங்க வந்து ஒரு வைராக்கியமா வச்சிருந்தோம், நம்ம வந்து வீடு வாங்குறோம் அப்படின்னு போது நம்ம சோஃபா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் சொல்லுவேன் அவகிட்ட அதை வேற தூக்கிட்டு எல்லா இடத்துக்கும் சுத்த முடியாது, சோஃபா வாங்கிட்டோம்னா அடுத்த வீட்டுக்கு நம்ம மாறணும்னா தூக்கிட்டு போகணும், சோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தான். சோ எப்பவுமே சொல்லுவாங்க இப்ப நம்ம வீட்டுல ஒரு சோஃபா இருக்கும், அது ஆக்சுவலி நம்மளோட சோஃபா இல்ல டாடியோட சோஃபா, அவர் வந்து வேற ஏதோ அது வேற யாருக்கும் சேல் பண்ணணும் அதுக்கு முன்னாடி இங்க இருக்குன்னு சொல்லி சும்மா போட்டு வச்சிருக்காரு. சோ அதனால அந்த சோஃபா அங்க இருக்கு, அதனாலதான் நாங்க வந்து வீட்டுக்கான ஐட்டம்ஸ் எதுவுமே நிறைய கூட வாங்கல. பட் இதுக்கப்புறமா நம்ம நிறைய பண்ண போறோம், செம்மையா ஃபன் பண்ண போறோம், செம்மையா எல்லாத்தையும் மாத்த போறோம், உங்க கூட சேர்ந்துதான் அதை எல்லாத்தையும் பண்ண போறோம். சோ இது வரைக்கும் எங்க கூட இருந்தீங்க, சோ இதுக்கப்புறம் எங்க கூடவே இருங்க, ஜாலியா இருங்க, எப்பவுமே ஹாப்பியா இருங்க, நீங்க வந்து எப்பவுமே பாசிட்டிவா இருங்க, உங்களுக்கான விஷயம் வந்து ஆன் த வே வந்துகிட்டே இருக்கு, அதுக்கான ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருங்க.
பாக்குறோம். இதுக்கப்புறமா என்ன நடக்க போதுன்னு எக்ஸைட்மெண்ட்ல இருக்கும். எது நடந்தாலும் சரி மாசம் நம்ம வந்து எது திணிப்போம். உங்களால நாங்க அடுத்த வீடியோ பாக்குறோம். Until then, it's bye from Ramen Jaanu. Bye. அமேசிங்கான வீடியோ, எலகண்டான வீடியோ, எலிஃபண்டான வீடியோ. அது எப்பவுமே எலிஃபண்டான வீடியோ தான் நீ இருக்கல. ஏன்னா நம்ம பக்கத்துல இருக்குது யாரு? ஸ்டார்ட் பண்ணுடா. என்ன உன் தலைவி மாதிரி பேசிட்டு இருக்க? அப்போ தலைவி யாருன்னு எனக்கு தெரியாது. யார் என் தலைவி? எப்படித்தானோ படா 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 உக்கார் படா.